எவ்ரிவன். ஒரு அஞ்சு மோட்டிவேஷனல் கோட்ஸ் தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு மண்டே ஸ்டார்ட் ஆஃப் த வீக் ஒரு மோட்டிவேஷனல் ஸ்டார்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, நம்பர் ஒன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாட் யூ டிக்ளேர் யூ வில் அச்சீவ். நிறைய விஷயங்களை வந்து நம்ம டிக்ளேர் பண்ணுவோம் இதுதான் அப்படின்னு. எந்த ஒரு விஷயமா இருக்கும் சரி, நம்ம செய்யறதுக்கு முன்னாடி வந்து டிக்ளேர் பண்ணுவோம். அது வந்து ஒரு மனசை இயல்பு நிறைய பேருக்கு இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் என்ன டிக்ளேர் பண்ணீங்களோ அது வந்து மைண்டில் ஸ்டோர் ஆகிடும், அதுதான் வந்து உங்களால் செய்ய முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க சைக்காலஜிக்கலாக. ஸோ டிக்ளேர் பண்ணும்போதே வந்து எதை எந்த அளவுக்கு வந்து செய்ய முடியுமோ அதை அந்த அளவுக்கு வந்து மைண்டில் டிக்ளேர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் அச்சீவ் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான். ஸோ வாட் யூ டிக்ளேர் யூ வில் அச்சீவ். நம்பர் டூ என்னன்னா, டு அக்காம்ப்ளிஷ் கிரேட் திங்ஸ் வி மஸ்ட் நாட் ஓன்லி ஆக்ட் பட் ஆல்சோ ட்ரீம், நாட் ஓன்லி பிளான் பட் ஆல்சோ பிலீவ். நிறைய பெரிய விஷயங்கள் பெரிய காரியங்கள் செய்கிறாங்களே, அதாவது ஒரு சாதாரண மனிதன் வந்து அதிகபட்ச அவனோட அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறதுக்கே வந்து அவனுக்கு ஒரு கிரேட் திங்க் அப்படின்னு தான் சொன்னோம். ஸோ அதுவே ஒரு முக்கியமான ஒரு அடுத்த படி அப்படின்னு தான் சொன்னோம். ஸோ அந்த மாதிரி வந்து பெரிய விஷயங்கள் செய்வாங்கல்ல, ஸோ ரொம்ப முக்கியமான விஷயங்கள்லாம் தன்னோட லைஃப்பில் வந்து செய்யணும்னு நினச்சிருப்பாங்க, அதை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எடுத்து வச்சுருப்பாங்க. அப்போது வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாட் ஓன்லி ஆக்ட், அதாவது வந்து உங்களோட ஆக்ஷனில் மட்டும் இருக்கக்கூடாது பட் ஆல்சோ ட்ரீம், ஸோ வந்து பெரிய கனவாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் அடுத்தடுத்து பெரிய காரியங்கள் செய்யும்போது வந்து உங்கள் ஆக்ஷனோட அந்த கனவும் இருந்துச்சுன்னா ரொம்ப அதிகமாக வந்து உங்களால் செயல்பட முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. நாட் ஓன்லி பிளான் பட் ஆல்சோ பிலீவ், அதாவது நாட் ஓன்லி பிளான், அதாவது நீங்கள் ஒரு பிளான் பண்ணி மட்டும் செல்லாமல் அதில் வந்து அந்த பயணத்தில் ஒரு நம்பிக்கை தன்மை வந்துச்சு அப்படின்னாலே வந்து உங்களால் கண்டிப்பாக பெரிய காரியங்கள் உங்களால் உங்களோட ட்ரீமை வந்து அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்பர் த்ரீ என்னன்னா, வென் யூ திங்க் யூ கேன் ரீவிசிட் எ ப்ரீவியஸ் ட்ரம்ப். நிறைய விஷயங்கள் செஞ்சுட்டே இருப்போம், ரெண்டு மாதம் மூணு மாதம் செஞ்சுட்டு இருப்போம், ஒரு இடத்துல வந்து சின்ன ஒரு டிப்ரெஷன் ஆகும் ஒரு பிரேக் டவுன் ஆகும், அந்த இடத்துல வந்து அந்த இடத்துல தான் வந்து ரொம்ப முக்கியமான இடம் அப்படின்னு சொல்லணும். அந்த இடத்துல நீங்கள் வந்து திசை மாறிட்டீங்க அப்படின்னா வெரி சிம்பிள், அது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயமா போயிடும். அதுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து உங்களோட பழைய எண்ணங்களையும் கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் வந்து எந்த இடத்துலயாவது டிப்ரெஷன் ஆர் பிரேக் டவுன் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து உங்கள் மனசுக்குள்ளே வந்துச்சு அப்படின்னாலே வந்து நீங்கள் ரீவிசிட் அ ப்ரீவியஸ் ட்ரம்ப், அதாவது ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு முன்னாடி வந்து ஒரு பெரிய நம்பிக்கை தன்மை வச்சுருப்பீங்க தெரியுமா, ஸோ என்னால் முடியும் நான் இவ்வளோ தூரம் பண்ணுவேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கை ஒரு பெரிய கனவு கோட்டை கட்டி வச்சுருப்பீங்கள, அதை வந்து ரீவிசிட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் நம்பர் த்ரீ. நம்பர் ஃபோர் என்னன்னா, த ஹேபிட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் இஸ் த ஹேபிட் ஆஃப் விக்டரி. ஸோ ப்ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம், நிலைத்தன்மை, அதாவது நிலைச்சிட்டு இருப்பாங்களே, அதாவது ஒரே விஷயத்த ஒரே மாதிரி வந்து செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து வெற்றி வந்தாலும் சரி அதிகபட்ச தோல்வி வந்தாலும் சரி அதை வந்து மறுபடியும் செஞ்சுட்டே இருப்பாங்க, ரீசைக்ளிங்காக ஒரே விஷயத்த செஞ்சுட்டே இருப்பாங்க. அவங்களுக்குலாம் என்ன ஆச்சு, ஏன் இவனால தான் முடியலையே அப்படின்னு சொல்லி சொசைட்டி வந்து சொல்லலாம், இல்லை ஃபாதர்ஸ் ஃபேமிலிஸ் எல்லாருமே சொல்லலாம், இவனால தான் முடிய மாட்டேங்கலாம் மறுபடியும் ஏன் அவர் செஞ்சுக்கிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லலாம். மேபி அவரோட ட்ரீம் அதுவாக இருக்கலாம், அதனால வந்து அவர் செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். இந்த மாதிரி வந்து த ஹேபிட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் இஸ் த ஹேபிட் ஆஃப் விக்டரி. ஒரு விஷயத்த நீங்கள் திருப்ப திருப்ப செஞ்சால் கண்டிப்பாக அது வந்து ஒரு விக்டரி, அதாவது ஒரு வெற்றிக்கு வழிவகுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்பர் ஃபைவ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சொசைட்டி மே ப்ரெடிக்ட் பட் ஓன்லி ஐ கேன் டிடர்மைன் மை டெஸ்டினி. இந்த சொசைட்டி இருக்குல்ல, அது வந்து நிறைய சொசைட்டியில் எல்லா விதமான மக்களும் வந்து ஒரு மனுஷனை பார்த்து சொல்லுவாங்க இவனால் இதுதான் செய்ய முடியும், இல்லைன்னா இவனால் இவனோட லைஃப் ஸ்டைல் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க உங்களை பார்த்த விதத்தை வச்சு சொல்லுவாங்க, அதுதான் முக்கியமான விஷயம். ஸோ அவங்க உங்களை என்ன பார்த்தாங்க அப்படிங்கிறது வந்து அவங்களோட கண்ணோட்டத்தில் தான் இருக்குது, நீங்கள் உங்களை என்னவா பார்க்குறீங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ நீங்கள் உங்களை என்னவா பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றத வச்சு தான் வந்து உங்களோட டெஸ்டினி, அதாவது உங்களோட வாழ்க்கையை வந்து நீங்கள் நிலைநிறுத்த முடியும் அப்படிங்கிறது தான். ஸோ சொசைட்டியில் எல்லோரும் நிறைய பேசுவாங்க, பட் நீங்கள் உங்களை என்னவா பார்க்குறீங்க, நீங்கள் என்னவா நிலைநிறுத்தணும்னு நினைக்கிறீங்க, அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ உங்களை நிலைநிறுத்தக்கூடிய உங்களோட எண்ணங்களை வந்து ரொம்ப பாசிட்டிவ் வைப்ஸாக வந்து கொண்டு வந்து கண்டிப்பாக வந்து அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ் எடுத்து வச்சு அடுத்தடுத்த வெற்றிகள் பெறணும் அப்படின்னு சொல்லி வாழ்த்துகிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ அடுத்து இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். அண்ட் இஸ் பை ஃப்ரம் மிஸ்டர் மேடி, அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறந்துடாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஆல், லவ் யூ ஆல், பாய்.